காஷ்மீர் குறித்த முடிவு இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என சீனாவிடம் தெளிவுபடுத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சீனா மற்றும் பாகிஸ்தான் உடனான எல்லைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்று கூறியிருக்கிறார். காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக எல்லையில் பதற்றம் நிலவி வரும் சூழலில் லடாக் பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படை போர் தளவாடங்களை குவித்து வருகிறது. எல்லையை ஒட்டிய பகுதியில் பாகிஸ்தான் விமானப்படையின் நடவடிக்கைகளை இந்திய உளவு அமைப்புகளுடன் இந்திய விமானப்படையும் ராணுவமும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இதனிடையே சீனா சென்ற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் முன்னிலையில் இரு நாடுகளிடையே 4 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. காஷ்மீர் விவகாரத்தில் பாகிஸ்தான் சீனாவின் உதவியை நாடிய நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. சந்திப்பின் போது பேசிய ஜெய்சங்கர் காஷ்மீர் குறித்த முடிவு இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என திட்டவட்டமாக கூறினார். இதனால் சீனா பாகிஸ்தானுடனான எல்லைகளில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அதனால் இந்த விவகாரத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் தேவையில்லை என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். கோவை அன்னபூர்ணா உணவக கட்டடம் இடிக்கப்பட்டது தொடர்பாக கேஜி மருத்துவமனை இயக்குநர் பத்மஸ்ரீ கே ஜி பக்தவச்சலம் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கோவை நீதிமன்றம் அருகே கேஜி என்ற பிரபல தனியார் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. அதை ஒட்டி கேஜி மருத்துவமனைக்கு சொந்தமான இடத்தில் பிரபல அன்னபூர்ணா ஸ்ரீ கௌரி சங்கர் உணவகம் ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு இயங்கி வருகிறது. கடந்த 45 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் உணவக நிர்வாகத்திற்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் இடையே அண்மை காலமாக இடத்தகராறு ஏற்பட்டுள்ளது. உணவகத்தை காலி செய்யுமாறு மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனை நிர்வாகத்தினர் முன் அறிவிப்பு ஏதுமின்றி 2 JCP இயந்திரங்கள் மூலம் உணவக கட்டடத்தின் ஒரு பகுதியை இடித்துள்ளனர். மேலும் கேஜி மருத்துவமனை பிரதான நுழைவு வாயிலில் இருந்து அடையாளம் தெரியாத 20 மேற்பட்டோர் உணவகத்தின் மீது கற்களை வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் உணவகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த தேவராஜ், விக்னேஷ், செல்வராஜ் உட்பட 4 ஊழியர்கள் காயமடைந்துள்ளனர். இவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாக்குதல் தொடர்பாக அன்னபூர்ணா உணவக மேலாளர் பச்சிராஜ், கேஜி மருத்துவமனை இயக்குநர் பத்மஸ்ரீ பக்தவச்சலம் மற்றும் அவரது சகோதரர் கேஜி பாலகிருஷ்ணன் ஆகியோர் மீது பந்தய சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இவர்களின் தூண்டுதலின் பேரில்தான் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஓட்டல் நிர்வாகம் வலியுறுத்தியுள்ளது. அந்த ஃபைன் நைட் அவர்களால் ஏதோ ஒரு இன்டிமேஷனாக ஒன்றுமே இல்லாமல் நல்ல வேலை நான் இருந்திருந்தனால் முதல் அடி எனக்கு தான் பாருங்கள். அந்த இடத்துல வந்து முதல் அடிச்சிருக்காங்க. அது என்னோடய சேர். இந்த சேரில் பார்த்தா இவ்வளோ பெரிய கல் கிடக்குது. எய்ம் வச்சது எனக்காக தான் எய்ம் வச்சா. என்னை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டா இவங்க எல்லோரும் சொன்னபடி கேட்பாங்க. அப்போ பசங்க தான் இருக்காங்க, அவங்கள மறுபடியும் சாதிக்கலாம் அப்படிங்கிற முடிவில் தான் அவங்க பண்ணி இது முடிச்சுட்டு இல்லைன்னு சொன்னோடனே அப்புறம் பின்பக்கம் போய் கிச்சனில். இந்த புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர்கள் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அத்துடன் தாக்குதல் எதிரொலியாக கேஜி மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. எஸ்என்ஜே மற்றும் கல்ஸ் மதுபான ஆலைகளில் நடைபெற்ற வருமான வரி சோதனையில் கணக்கில் வராத 1120 கோடி ரூபாய் பதுக்கியதும் 450 கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆணிவேர் வரை பாய்ந்த IT அதிகாரிகளின் 6 சோதனையில் நடந்தது என்ன விவரிக்கிறது இந்த தொகுப்பு. 2009 ஆண்டு அனுமதி பெற்ற மதுபான தயாரிப்பு நிறுவனம் எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் தமிழகத்தைச் சேர்ந்த என் ஜெயமுருகன் என்பவருக்கு சொந்தமான இந்த நிறுவனத்தின் ஆலை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. தமிழகத்தின் மது தேவையில் 15 விழுக்காட்டை நிறைவேற்றும் அளவு முக்கிய நிறுவனமாக திகழ்கிறது. கேரளா, கோவா, மேற்கு வங்கம், ஒடிசா, புதுச்சேரி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உயர்ரக மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் கோடிக்கணக்கில் வருமானம் ஈட்டி வருகிறது. மதுபான தயாரிப்பு மட்டுமின்றி லாட்டரி, சினிமா தயாரிப்பு, சர்க்கரை என பல தொழில்களையும் மேற்கொண்டு வரும் இந்த நிறுவனம்
சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணியின் பங்குதாரராகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக வரி ஏய்ப்பு செய்து வருவதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து கடந்த 6ஆம் தேதி தமிழகம், ஆந்திரா, கேரளா, கோவா ஆகிய மாநிலங்களில் உள்ள நிறுவன தொடர்புடைய 55க்கும் மேற்பட்ட இடங்களில் 150க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் தியாகராய நகர் சிஐடி காலனியில் உள்ள எஸ்என்ஜி நிறுவனத்தின் தலைமை அலுவலகங்களில் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அரசுக்கு மதுவானம் விநியோகிக்கும் ஒப்பந்ததாரர் என்பதால் வரி ஏய்ப்பு விவகாரத்தில் அரசியல் புள்ளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. வருமான வரித்துறை அதிகாரிகளின் விசாரணையில் எஸ்என்ஜி மதுபான ஆலையுடன் கல்ஸ் மதுபான ஆலையும் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கொடுக்கல் வாங்கலில் தொடர்பில் இருந்த இந்த 2 நிறுவனங்கள் மாறி மாறி மூலப்பொருட்கள் வாங்குவதாக கூறி போலி கணக்குகள் காட்டியதும் அம்பலமானது. எஸ்என்ஜி ஆலை 100 கண்டெய்னரில் மூலப்பொருட்கள் வாங்கியதாக கணக்கு காட்டிய நிலையில் ஒவ்வொரு கண்டெய்னரின் எண் உள்ளிட்ட தகவல்களை திரட்டி விசாரணையை தீவிரப்படுத்தியது வருமான வரித்துறை. இந்த விசாரணையில் 10 கண்டெய்னரில் மட்டுமே மூலப்பொருட்கள் வாங்கியது அம்பலமானது. இதன் மூலம் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது என்பது குறித்த ஆவணங்களை திரட்டி அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தினர். பண பரிவர்த்தனையில் எஸ்என்ஜி மதுபான ஆலையுடன் கல்ஸ் மதுபான ஆலையும் இருந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் அந்த நிறுவனத்தையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். மலிவான விலையில் பொருட்களை வாங்கி மதுபானம் தயாரிப்பதில் அதிக செலவுகளை காட்டியும் தரமற்ற பொருட்களுக்கு அதிக அளவில் விலை நிர்ணயம் செய்வது போன்ற தில்லுமுல்லு மூலம் வரி ஏய்ப்பு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. கடந்த 6ஆம் தேதி எஸ்என்ஜே ஆலையில் தொடங்கிய சோதனை கல்ஸ் மதுபான ஆலை வரை தொடர்ந்து நேற்றுடன் நிறைவு பெற்றது. 6 நாட்களில் முதல் 2 நாட்கள் எஸ்என்ஜே ஆலையில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் அடுத்த 4 நாட்கள் கல்ஸ் மதுபான ஆலையில் நடந்தது. இந்த 6 நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆலையின் அடிநாதம் வரை சென்று ஒவ்வொரு கணக்கு விவரங்கள், ஆவணங்கள் என அனைத்தையும் அதிகாரிகள் சரிபார்த்துள்ளனர். சோதனையின் நிறைவில் இந்த 2 நிறுவனங்களும் 1120 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டாதது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்துடன் 450 கோடிக்கும் மேல் வருமான வரி ஏய்ப்பு செய்ததாகவும் 2 நிறுவனங்கள் ஒத்துக்கொண்ட நிலையில் எஸ்என்ஜே நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் காரில் இருந்த 4 கோடியும் அலுவலகத்தில் இருந்த 80 லட்சம் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. 2 மதுபான நிறுவனங்களில் 30 வங்கிக் கணக்குகளையும் முடக்கியுள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை எடுத்துச் சென்று சரிபார்த்த பிறகு 2 நிறுவனங்களின் உரிமையாளர்கள், தலைமை செயல் அதிகாரிகள் உள்ளிட்டோரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளனர். மேலும் செய்திகளை விரிவாக பார்க்க